கதிரவன் ஒளியில் தோன்றும் நிறங்களோ இழந்தாலும் கதிரவன் ஒன்றோல கருணைசால் அல்லாயேசு மதிவளர் முருகன் சக்தி மாதொரு பாகன் கண்ணன் துதித்திடும் கணேசன் என்று தொழுதாலும் இறைவன் ஒன்றே. பேசும் வார்த்தைகள் உன் செயல்கள் எல்லாமே இனிதாக அமைய வேண்டும். தெரிகிறதா? அது சரிம்மா, உங்களை பிரிந்து போக கசப்பாக இருக்கிறதே, அது ஏனம்மா? நமது அரண்மனையில் இவ்வளவு இடம் இருக்கிறதே, குருகுலத்தையே இங்கு கொண்டு வந்து விட்டால்? மனதில் ஆண்டவன் இருக்கிறான் என்பதற்காக மசூதியை வீட்டிலேயே கட்டிக்கொள்ள முடியுமா? எதுவுமே இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. அது சரி, நீ கற்று தெரிந்து பெரியவனாகி பட்டத்துக்கு வந்ததும் முதலில் என்ன சட்டம் போடுவாய்? குலிஸ்தான் என்ற இந்த பெயரை மாற்றி இந்த தேசத்திற்கே உங்கள் பெயரை வைப்பேன். தாய் நாட்டிற்கு தாயின் பெயரை தான் இருக்க வேண்டும். பெயரை மாற்றுவது இருக்கட்டும், முதலில் இந்த ஊரையும் தேசத்தையும் நல்ல முறையில் மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதற்காக நான் அண்ணாவை பிரார்த்திக்கிறேன். அம்மா அம்மா, நானும் அண்ணன் கூட போறேம்மா. நீ அங்க போக கூடாதம்மா. ஏமா, அண்ணன் போற ஊருக்கு தங்கச்சி போக கூடாதா? அப்படிதான் நானும் போவேன். முதலில் அண்ணன் தான் குருகுலத்துக்கு போக வேண்டும், பிறகு உன்னையும் அழைத்து செல்கிறோம். குருவுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது காணிக்கையை நீதானே யானை மீது அம்பாரியில் வைத்து எடுத்துச் செல்ல வேண்டும். அப்ப நிச்சயமா என்ன கூட்டு போய் நான் அழுவேன். அண்ணன் குருகுலத்துக்கு போகும்போது அவனை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும். அழக்கூடாது சக்கிலா, அழக்கூடாது. இங்க சரி, நீ சிரிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? முத்து முத்தா இருக்கு. அப்படியா? எனதருமை செல்வங்களே, இந்த பாசமும் பற்றும் என்றும் உங்களிடம் நிலைத்திருக்கட்டும். அமைச்சரே, அப்துல்லா குருகுலம் செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டது மன்னா. பள்ளி வாசலில் பிரார்த்தனை, கைதிகள் விடுதலை, ஏழைகளுக்கு இலவச கல்வி, ஆசிரியர்களுக்கு பொன்முடிப்பு, அரண்மனை பணியாட்களுக்கு பரிசுகள்.
அப்துல்லா, அனைத்திலும் நீ தேறிவிட்டாய். எதையும் கற்று தருவது பெரிதல்ல, கற்றுக் கொள்வதுதான் பெரிது. இன்றோடு உன் பயிற்சிகள் யாவும் முடிந்து விட்டது. 10 ஆண்டுகள் நீ பெற்ற அறிவினால் பாதி மனிதனாகத்தான் ஆகியிருக்கிறாய். உலக அனுபவம் இனி உன்னை முழு மனிதன் ஆக்கிவிடும். உன் நாடு திரும்ப தயாராகிக்கொள். நன்றி அசர. படி படி வாழ்க்கையிலே எத்த